இரண்டு பிரித்தானியாவின் ஏவுகணை கப்பல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி சிதறல். பாரசீக வளைகுடாவில் நடந்த பயங்கர சம்பவம். பிரித்தானிய நாட்டுக்கு சொந்தமான ராயல் கடற்படையைச் சேர்ந்த இரண்டு ஏவுகணை மற்றும் கன்னிவடிகள் அகற்றும் வல்லமை வாய்ந்த இரண்டு கப்பல்கள் பஹ்ரைன் பகுதியில் உள்ள கடலோரத்தில் தடுத்திருந்த பொழுது ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. தடுத்து நிற்கின்ற ஒரு கப்பலுடன் மேலும் ஒரு கப்பல் பின்னோக்கி நகர்ந்து செல்கிறது. அப்படி ரிவர்ஸ் பின்பக்கமாக செல்கின்ற பொழுது மிக வேகமாக பயணித்த கப்பல் அங்கு நின்ற கப்பலுடன் மோதுகின்றது. படார் படார் பெரிய சத்தம் கேட்கிறது. அவ்வளவுதான், கப்பலில் மிகப்பெரும் ஓட்டைகள் விழுந்தன. இதனால் அந்த கப்பல் பலத்த சேதமடைந்துள்ளதாக பிரித்தானியாவின் ராயல் கடற்படை தெரிவித்து இருக்கின்றது. படார் படார் என ஏவுகணைகளை வீசிய இந்த கப்பல் இப்பொழுது அதே கப்பலினால் படார் படார் என ஆக்கப்பட்டிருக்கின்றது. காசா மீது படார் என விழுந்து வடித்த ஏவுகணைகளின் சத்தம் இப்பொழுது இந்த கடற்படையிடம் கேட்பதை காணொலி ஊடாக காண முடிந்தது. கப்பல் விபத்து தொடர்பாக தமது கடற்படையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இது தொடர்பாக மேலதிக கருத்துக்களை தாங்கள் தெரிவிக்கவில்லை என பிரித்தானியாவின் ராயல் கடற்படை தெரிவித்து இருக்கின்றது. செங்கடல் வழி பாதுகாப்பிற்கும் ஈரானை கண்காணிப்பதற்குமாக இந்த கப்பல் தற்பொழுது பாரசீக வளைகுடாவின் மர்ம துறைமுகம் ஒன்றின் அருகே நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பொழுதே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலுடன் இந்த கப்பல் மோதியதில் மிகப்பெரும் சேதம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அவமானகரமான சம்பவத்துக்கு தாங்கள் வருந்துவதாக ராயல் படையை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி அவர்களின் கண்ணீர் சாபத்துக்கு உள்ளான ராயல் கடற்படை இன்று இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பாலஸ்தீனம் மற்றும் அரபிய நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றனர். கப்பல் மோதல் காட்சிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் கீழே இணைப்பு வழங்கப்படுகிறது. அதில் அழுத்தி நீங்கள் பார்வையிடலாம். அல்லது எமது எதிரிருக்கும் என்ற இணைய பக்கத்தில் ஊடாக அதனை பார்க்க முடியும். லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம். 163 தமது வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் தெரிவித்து இறக்கின்றனர். அக்டோபர் 8 முதல் இஸ்ரேல் இராணுவத்துடன் நேரடி யுத்தத்தினை ஆரம்பித்தது லெபனான தளமாக கொண்டு இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினர். அன்றிலிருந்து இன்று வரையான கால பகுதியில் தமது படைத்தரப்பில் 163 வீரர்கள் தமது மண்ணுக்காக தம் இன்னுயிர்களை ஈகம் செய்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தமது தியாகிகளின் இந்த தியாகங்களுக்கு தகுந்த பதிலடியை எதிர்வரும் காலங்களில் சந்தித்துக் கொள்வான் என அந்த அமைப்பினர் முழங்கியில் உள்ளனர். தாங்கள் போரை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாகவும் மேலும் எம் மீது வலிந்து போர் திணிக்கப்பட்டால் இஸ்ரேல் பாரிய பேரழிவை சந்திக்கும் என அதனுடைய உயர்மட்டம் தற்பொழுது அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நாங்கள் ஹிஸ்புல்லா அமைப்புடன் போரை ஆரம்பிக்கவில்லை எனவும் அதற்கான தேவை தமக்கும் இல்லை என விழுந்தும் மீசையில் மண் ஒட்டாத கதையாக இஸ்ரேலினுடைய முக்கிய இராணுவ தரப்பிலிருந்து செய்திகள் கசிந்திருந்தன. அவ்வாறான நிலையில் தற்பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பினர் இந்த விடயத்தை தெரிவித்து பரபரப்பை கிளப்பியிருக்கின்றனர். லெபனானுக்கு உள்ளே 2வது முறையாக நுழைந்து ஹமாஸ் படைகளின் 2 தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் வரும் நாட்களில் மிகப்பெரும் யுத்தம் இடம்பெறக்கூடிய அபாயம் ஏற்படலாம் என்கின்ற பதட்டம் நிலவுகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்தில் காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 165 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியும் 280 பேர் காயமடைந்துள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இராணுவத்தினர் வான்வழி மற்றும் தரைவழியாக நடத்திய இந்த தாக்குதலிலேயே அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளதாகவும் இஸ்ரேல் தனது இனப்படுகொலை விரையாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு உள்ளதாக பலஸ்தீனம் காசா சுகாதார அமைச்சு தெரிவித்து இருக்கின்றது. பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற காசா போர்ப்படைகள் நடத்தி வருகின்ற இந்த தாக்குதலினால் பலத்த இராணுவ ஆள் ஆயுத இழப்பை சந்தித்திருக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்பொழுது அப்பாவி மக்களை பணையமாக வைத்து தாக்குதலை நடத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. மக்களது வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு அந்த வாழ்விடங்கள் யாவும் பலஸ்தீன மக்களின் விடுதலை போராட்டக்காரர்களின் வாழ்விடங்கள் என இஸ்ரேலிய படைகள் அறிவித்து வருகின்றன. ஆனால் அப்பாவி மக்களுடைய கட்டடங்கள் 70 வீதத்துக்கு மேல்
துவாம்சம் செய்யப்பட்டு அந்த மக்கள் தற்பொழுது வீடுகளற்ற அகதிகளாக வீதியில் உறங்கும் பரிதாப நிலை காணப்படுகின்றது. பட்டினியாலும் பஞ்சத்தாலும் உறங்க உண்ண உணவின்றியும் உறங்க வழியின்றியும் வீதிகளில் அலைகின்ற பரிதாப காட்சிகள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான வீதிகளில் உறங்கியிருக்கும் கட்டட இடிபாடுகளுக்குள் தாங்கியிருக்கும் மக்களின் பகுதிகளை இலக்கு வைத்து தொடராக இஸ்ரேல் இராணுவம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அந்த தாக்குதலிலேயே இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளது. இறந்த அத்தனை பேரும் தமது எதிராளிகள் என இஸ்ரேல் பரப்புரை செய்து வருகின்றமை கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது.